இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தம் உங்களை கட்டி எழுப்பி கண்மாலையின் மேலே நிறுத்தப் போகிறது ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எபினேசர் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வாக்குத்தினுடைய மைய செய்தி மைய கருத்து என்னவென்று சொன்னால் இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாம்வேல் சொல்லும் பொழுது இதற்கு முன்பதாக ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது இதே எபினேசர் என்கிற இடத்திலே சாமுவேலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தர் என்கிற எதிரிகள் இடத்திலே தோற்று போனார்கள் ஆனால் தோற்று போன அதே இடத்தில் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அவர்கள் ஜெயித்தார்கள் அவர்கள் தோற்று போனதற்கு காரணம் பாவம் ஆனால் அவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஒப்புரவாக வேண்டிய காரியங்களில் ஒப்புரவாகி மனம் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்தபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இப்பொழுது நாம் அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த பொழுது தோற்று இடத்திலே வெற்றியை கொடுத்தார் அந்த இடத்திலே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அவர்கள் கடந்து வந்த பாதைக்கும் கடந்து போகிற பாதைக்கும் நடுவாக மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் பிள்ளைகளே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆதி காலங்களிலே கற்களிலே அந்த மனிதர்கள் அவர்களுடைய எழுத்துக்களையும் அவர்கள் சித்திரங்களையும் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்களையும் அதில் செதுக்கி இருப்பார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது அவர்களுக்கு அந்த சம்பவங்களை நினைப்பூட்டுகிறதாய் இருக்கும் ஒன்று சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம் கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நாம் இந்த ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஆண்டிலே நமக்கு எந்தெந்த காரியங்களெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதோ எதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது நம்மை சோர்வுக்குட்படுத்துகிறதோ அதையெல்லாம் மறப்போம் எதையெல்லாம் நினைத்தால் ஆன்றவருக்கு நன்றி சொல்ல தோணுகிறதோ கத்தர் எனக்கு எப்படி நன்மை செய்தார் என்று நினைக்க தோணுகிறதோ அந்த கத்தருடைய சகல உபகாரங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம் லெட் அஸ் ரிமம்பர் த குட்னஸ் ஆஃப் காட் தட் காட் ஹஸ் டன் திஸ் இயர் இதுவரைக்கும் கத்தர் செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வருவோம் இரண்டாவதாக அந்த கல்லை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நாமும் கூட இப்பொழுது இந்த பழைய ஆண்டினுடைய கடைசி மாதத்திலும் புதிய ஆண்டை பிரவேசிக்கிற சில நாட்களுக்குள்ளாகவும் நாம் இருக்கிறோம் கடந்து வந்த பாதைக்கும் கடந்து செல்லப்போகிற புதிய ஆண்டுக்கும் நட நடுவாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்றி செலுத்த வேண்டும் நாம் நினைத்து பார்ப்பதோடு கூட நின்று விடாமல் கர்த்தருக்கு வாய் திறந்து நன்றி செலுத்த வேண்டும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் சொல்கிறது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுனுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம் மாத்திரமல்ல நன்றி செலுத்துவதற்கு காரணமாக இருந்த நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நின்று விடாமல் அவர் செய்த நன்மைகளை நினைத்துப் பார்ப்பதோடு நின்று விடாமல் அவருக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாய் வாழ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தேங்ஸ் பி ஃபெய்ட்ஃபுல் அண்ட் டுஸ்ட் பி தேங்க்ஃபுல் பட் ஆல்சோ பி ஃபெய்த்ஃபுல் சரி தேவ பிள்ளைகளே மூன்றாவதாக இந்த கல்லை சேனுக்கும் இஸ்பாக்கும் நடுவாக நிறுத்தினார்கள் பார்த்தீங்களா அது எதற்காக என்று சொன்னால் தங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக மாத்திரமல்ல நன்றி செலுத்துவதற்காக மாத்திரமல்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த கல்லை பார்த்து அவங்க பெற்றோரை பார்த்து கேட்கும் பொழுது இதை எதற்காக இந்த கல்லை இங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவங்க சொல்லுவார்கள் எந்த பெலிஸ்திரிடத்தில் இந்த இடத்துல தோற்றோமோ அதே பெலிஸ்திரிடத்திலே நாங்கள் இங்கு ஜெயத்தை எடுத்தோம் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் சாட்சி சொல்லும்படியாக இந்த கல்லை நிறுத்தினார்கள் தெய்வ பிள்ளைகளை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் ஆம் பெலிஸ்தரிடத்திலே இந்த இஸ்ரேல் ஜனங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் பிழைக்கச் செய்தாரே எதற்காக கர்த்தருடைய செய்கையை விவரித்துச் சொல்லும்படியாக யாருக்கு விவரித்துச் சொல்லும்படியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் ஆண்டவரைப் பற்றி அறியாதவர்களுக்கும் சாட்சி சொல்லும்படியாக ஆம் ரெண்டு முக்கியமான கடமைகள் ஒன்று கத்த நம்முடைய செய்த அந்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் வரும் பொழுது நெருக்கடிகள் வரும் நமக்கு கத்தர் செய்த நன்மைகள் அவர்களுக்கு சாட்சியாக சொல்லி வைத்திருப்போம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையாக அது அது நினைப்பூட்டுதலாக வரும் பொழுது அவர்களும் ஆண்டவரை நோக்கி ஜெவிப்பார்கள் அவர்களுக்கும் கத்தர் உதவி செய்வார் அவர்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பார்கள் மாத்திரமல்ல நாம் சாவாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக இயேசுவை அறியாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கத்தை நமக்கு செய்த நன்மைகளை குறித்து அவர்களுக்கும் நாம் சாட்சி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்வது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை எப்படி நான் சுவிசேஷம் சொல்வது என்று சில நேரத்தில் அச்சப்படுகிறோம் பரவாயில்ல உங்களுக்கு பெரிய அளவில் சுவிசேஷம் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல உங்களால் ட்ராக்ஸ் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எளிதாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் டக்குன்னு நீங்கள் சொல்லலாம் கத்தர் அவர்களுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்களும் விடுதலை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் சரி இப்பொழுது இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போகும்பொழுது முக்கியமான நான்கு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் உதவி செய்தார் தேவன் பிள்ளைகளே ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி அங்கு சாமுவேல் அபினேசர் பேரிட்டு இம்மட்டும் என்று சொல்லுகிறார் ஆம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையாகவே கத்தர் ஒரு கண்மலையாக இருந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் இந்த இடத்துல கல் என்று சொல்லப்பட்டதற்கு ராக் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் மோசே அந்த கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது அவர்களுடைய தேவைகளை அவர் கண்மலைகளாய் கண்மலையாய் இருந்து சந்தித்தார் மோசே தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்பின பொழுது கண்மலையின் வெட்டிப்பிலை வைத்து தம்முடைய கரத்தால் மூடி பாதுகாத்தார் அப்பொழுது கண்மலை என்று சொல்லும் பொழுது கல் எடுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இம்மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு போஷித்தார் இருந்து பாதுகாத்தார் இருந்து அது மாத்திரமல்ல யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அவன் தலையில வைத்து அன்று ராத்திரி நித்திரை செய்தபொழுது கர்த்தர் பரலோக தரிசனங்களை கொடுத்தார் என்று இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பாதையை காட்டினாரே இதுவரைக்கும் தரிசனம் தந்தாரே இனிமேலும் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்படி மாத்திரமல்ல நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வாசிக்கிறோம் இது மட்டும் அல்ல இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று கத்த சொல்கிறார் அப்போது இந்த இம்மட்டும் என்கிற வார்த்தையில ரெண்டு முக்கியமான வாக்குத்தத்தை என்னவென்று சொன்னால் இதுவரை உதவி செய்தது போல இதுவரைக்கும் உனக்கு கண்மலையா இருந்து போஷித்து பாதுகாத்து உனக்கு தேவைகளை சந்தித்து உன்னுடைய ஜபங்களுக்கு பதிலை தந்து உனக்கு பலனை கொடுத்தது போல இனிமேலும் செய்வேன் மாத்திரமல்ல இது வரைக்கும் செய்தது அல்ல இதற்கும் மேலானவைகளை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்பிக்கையோடு நம்ம கேட்போம் நம்பிக்கையோட விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் ஆண்டவரே இதுவரைக்கும் உதவி செய்தீரே இனிமேலும் உதவி செய்யுங்க இனிமேல் ஆண்டவரே இந்த விசுவாசத்தோடு நான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தின் நிமித்தமாகவும் உங்களுடைய விண்ணப்பங்களின் நிமித்தமாகவும் கத்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இதுவரைக்கும் பார்த்ததை விட இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்களை விட பெரிய பெரிய அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்காக யோவான் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தின்படி கொடுக்க போகிறார் மாத்திரமல்ல இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சாமுவேல் சொல்லும் பொழுது அந்த எபனேசர் என்று பேரிட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் பிள்ளைகளே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் இந்த நாட்களிலே நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம் நாம் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக நாம் சொல்லி துதிக்க வேண்டும் அப்படி துதிக்க துதிக்க அப்போஸ்தல நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நடுராத்திரியிலே சிறைச்சாலையிலே கட்டுகள் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே பவுளும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து துதித்தார்கள் அப்படி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது நடந்தது என்ன அது இருபத்தி ஆறாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் பூமி அதிர்ந்தது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது கட்டுகள் கலன்று விழுந்தது ஆம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகும் பொழுது சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி சர்வ வல்லவரை நோக்கி துதிக்கும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சோர்வுகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தோல்விகள் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் இனி நான் வாழ்வதற்கு அற்றவன் இனி எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை மற்றவங்களை போல் எங்களால் போராடுவதற்கு எங்களுக்கு திராணியும் இல்லை பலனும் இல்லை எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை இதிலேருந்து எப்படி மீண்டு வருவது என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஒன்றே ஒன்று செய்வோம் அந்த நேரத்தில் நம்முடைய ஹோப்பை நம்முடைய நம்பிக்கையை விடாமல் கர்த்தரை நோக்கி துதிச்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு அற்புதம் நடக்கும் கதவு திறக்கும் வில் பி ஏபிள் டு அன்லாக் த லாக்டு டோர்ஸ் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபையை கொண்டு பார் துதிக்க ஆரம்பிப்போம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம் துதிக்க 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 உங்களுடைய துன்பங்கள் நிச்சயமாக பறந்து போகும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவ சாட்சியாக சொல்ல முடியும் சரி அடுத்ததாக ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் யாருக்கு கத்தர் உதவி செய்கிறவர் என்று சொன்னால் இந்த நம்பர் நமக்கு ஞாபகம் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் அதில் வாசிக்கும் பொழுது கர்த்துடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ யாருக்கு கர்த்தர் உதவி செய்கிறான் சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலாக வாஞ்சியோடு தியானிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாய்க்கை செய்கிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே சித்தி பெறுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எப்பொழுது இந்த வேதத்தின் மேலே உங்களுக்கு ஒரு தனியாக தீராத தாகம் ஏற்பட வேண்டும் இதை நீங்கள் புரிந்தோ புரியவில்லையோ அதை நீங்கள் வாசித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதன் மேலே அந்த வாஞ்சை பெருக பெருக இதில் இருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கணித்தருகிற ஒரு திராட்சை கொடியாக ஒரு ஒழிவ மரமாக ஒரு பனை மரமாக செழித்தோங்க செய்ய ஒரு இருக்கிறார் நீங்கள் செய்வது எல்லாம் முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தின்படி அது வாய்க்கும் மாத்திரமல்ல கடைசியாக வாசிக்கிறோம் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் யாருக்கு உதவி செய்வார் தெரியுங்களா சங்கீதம் பதினெட்டு அதில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க மேலே தயவு காட்டுகிறோம் அதை பொறுத்துத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தையை காட்டுவார் நீங்கள் மற்றவங்க மேலே இறக்கம் காட்டி பாருங்களேன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவார் நீங்கள் மற்றவங்க மேலே ஒரு ஒரு விதமான ஒரு முரட்டாட்டுத்தனமாக நடந்து பாருங்களேன் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் சில ஜபங்களுக்கு நாட்களையும் நேரங்களையும் தள்ளி போட்டு கொண்டே இருப்பார் இலகின மனதுடையவர்களாய் இறக்கமுள்ள சிந்தையும் இருதயம் உடையவர்களாய் கடந்து வருவோம் கர்த்தருடைய இறக்கங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரவுங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனையுமையை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஒன்று சாமுவே ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படி அண்ட நாங்கள் அந்த கல் அது எங்களை கடந்த நாட்களை நினைத்து பார்க்க செய்கிறது ஆண்டவரே கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க உதவி செய்யும் எங்களை முன்னேற விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய துக்க நிறுத்தக்கூடிய துக்கமான காரியங்களை நினைத்து பார்ப்பதை நிறுத்திவிட்டு எங்களை முன்னேற்ற பாதைக்கு நேராய் நடத்தி நகர்த்தி செல்லக்கூடிய நீ செய்த நன்மைகளை நினைத்து 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 பார்க்க உதவி செய்யுங்க இரண்டாவதாக அப்பா நாங்கள் நினைத்து பார்ப்பதோடு கூட நிறுத்தி விடாமல் அதை வாய் திறந்து நன்றி செலுத்த உதவி செய்யுங்க நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடைசி வரை இறுதி வரை ஆண்டவரை நன்றி உள்ளவர்களாய் உமக்காய் உடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க மாத்திரமல்ல நீ செய்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஏசு எனக்கு செய்த இந்த நன்மையை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன் என்று வாய் திறந்து சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க எப்படி ஒரு கல்வெட்டு வருகிற பார்க்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அதில் இருக்கிற தகவலை தெரியப்படுத்துகிறதோ ஆமாண்டவரே உங்களுடைய நன்மை பெற்ற பிள்ளைகள் நாலு பேருக்கு உண்மை குறித்து சாட்சி சொல்ல கத்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் என்று சொல்ல உதவி செய்யுங்க இம்மட்டும் உதவியின பினேசர் இதிலும் பெரிதானவைகளை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேலும் ஆண்டவரே நீர் அவர்களை நடத்துவதை அவர்கள் பார்க்க உதவி செய்யும் இம்மட்டும் உதவினவர் இனி கைவிடுவதில்லை இனிமேலும் நீர் கைவிடாமல் நடத்துகிறதை அவர்கள் பார்க்க உதவியும் செய்யும் இதிலும் பெரிய அதிசயங்களையும் பார்க்க உதவி செய்யும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டே கதவுகள் திறக்கப்படுகிறதை அவர்கள் பார்க்க உதவி செய்யும் இரவு பகலும் வேதத்தின் மேலே தாகமாய் அத்தியானமாய் இருந்து ஆண்டவரே அப்பா தாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கை செய்கிறதை அவர்கள் பார்க்க கிருபை பாராட்டும் அந்த தாங்கள் இறக்கம் பிறருக்கு பாராட்டி ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் உடைய வருகை மற்றும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து போஷித்து பலப்படுத்தி ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்யும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ